ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் எப்போ வேணாலும் நம்மளை நீங்கள் தொடர்புகளாக நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கூகுள் ஃபார்ம் இருக்குது, அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப் வந்து தேவைப்படும், சரியா? அப்போ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடோப் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி இருக்கும், சரியா? அடோப் ஸ்கேனரை நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அடோப்னு போட்டோன்னே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஸ்கேனர் ஆப் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த ஐக்கானில் இருக்கும் இந்த ப்ளூ கலரில் நான் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணிட்டேனால எனக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சொல்லி அந்த டேப் காட்டுது. நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும், சரியா? அப்போ அடோப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐக்கான், இந்த ஸ்கேன் ஆப்பை நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணுமோ அந்தந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. நார்மலாக நல்லா வெளிச்சமாக இருக்கிற பிளேஸில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, கீழே வச்சு நல்லா என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, சரியா? உங்களுக்கு வந்து ஆதார் கார்டோ இல்லை வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லை வந்து உங்களோட சிக்னேச்சரோ இல்லை வந்து உங்கள் அப்பாவோட டிசியோ இல்லை உங்கள் அப்பாவோட ஃபோட்டோவோ இல்லை உங்களோட 10th 11th மார்க் ஷீட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டோ நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அந்த சர்டிஃபிகேட்டை நல்லா வெளிச்சமாக இருக்க ஒரு பிளேஸில் உட்காந்து நார்மலாக உங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க, சரியா? ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும், சரியா? ஓப்பன் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் கார்னரில் பாருங்கள், லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லெஃப்ட் கார்னரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சரியா? நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ, சரியா, ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதில் போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சரியா? எனக்கு தேவையான ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு மேலே கார்னரில் ஒரு டிக்கு வரும் பாருங்கள், ப்ளூ டிக்கு, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி என்னென்னு சொல்லி வந்துடும், சரியா? வந்த பின்னாடி சப்போஸ் இப்போ இதில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த கிராப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த கிராப் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சைடில் கட் பண்ணியிருக்காங்கள, பாதி வந்து சைடில் போன மாதிரி இருக்குது. அதனால் இந்த கீழே பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே இப்படி ஓப்பன் ஆகும். நீங்களாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி கிராப் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளீன் அப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா, க்ளீன் அப் அதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சா, இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இது இந்த ஃபார்மெட்டு வந்து கரெக்டாக இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது, சர்டிஃபிகேட் எல்லாம் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லிவிட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு சப்போஸ் இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா இந்த ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஃபில்டரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்மெட்டில் வேணும், இது வந்து ஆட்டோ கலரில் இருக்குது, அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இந்த கலரில் இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் ஆட்டோ கலரில் இருக்குது. இல்லை லைட்டாக வேணும், எனக்கு வந்து லைட்டாக வேணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். கிரே ஸ்கேல் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒயிட் போர்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னன்னு சொல்லி பார்த்தா இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியது பெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆட்டோ கலர் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாவே அதுவே என்ன பண்ணிடணும், எதை எடுக்கணும் எதை வந்து வைக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிரே ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொடுக்கலாம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நேம், இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடோப் ஸ்கேன் ஏப்ரல் 27, 2023 பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 10th மார்க் ஷீட், அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் PDF இருக்குது பார்த்தீங்களா, சேவ் PDF அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க, சரியா? சேவ் PDF அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா PDF ஃபார்மெட்டில் என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,
இப்போ சேஃப் பிடிஎஃப் கொடுத்தாச்சா, சப்போஸ் இதை வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா மாற்றலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், அதாவது இமேஜ் ஃபைலுக்கும் நீங்கள் மாற்றலாம். சப்போஸ் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, ஷேர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மெயிலுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஷேரிய காப்பி அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் போகும். இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து இதை வந்து இமேஜ் ஃபைலுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோரில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, அது இமேஜ் ஃபார்மெட் இருந்தால் சேவ் பேஜஸ் ஜேபிஇஜி ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, சேவ் பேஜஸ் ஜேபிஜி ஃபார்மெட். இந்த ஃபார்மெட் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது போய் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கும், சரியா? அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னா உங்கள் கேலரியில் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை, எந்த நெட் சென்டர் போக தேவையில்லை, எங்கேயுமே போக தேவையில்லை. உங்கள் கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபைலுக்கோ இல்லை வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கோ நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு என்ன பண்ணலாம், மாற்றிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.